கேள்வி கேட்டார். கொடுக்கிற பதில் வசனத்தின் அடிப்படையிலா இருக்கணும். என் சொந்த இஷ்டத்துக்கு வசனத்துக்கு வியாக்கியானங்கள் கொடுக்கக்கூடாது. நான் சொல்ற விஷயம் வசனத்தின் அடிப்படையில் இருந்தாதான் நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், இல்லைன்னா நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் அடிக்கடி சொல்லும்போது, வேத புஸ்தகத்தில் எழுதப்படாத விஷயங்களை வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து சொன்னாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத நம்ம விளங்கிக் கொள்ளணும். யார் என்ன சொன்னாலும் நம்பிடுகிற ஒரு காலமாக இருக்குது. அதனாலதான் நான் எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்றேன். இந்த விஷயத்துல பெரோயா சபையினர் ஒரு நல்ல மாதிரி உள்ள ஒரு சபை. வசனம் இப்படி சொல்லுகிறதா என்று அனுதினமும் ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனி சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாக ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு, புகழ்ச்சி உண்டு, சிறப்பு உண்டு. மக்கதோனியா சபைனாக்கா காணிக்க போடுறதுல ரொம்ப மும்மாது. எங்க போய் பிரசங்கித்தாலும் காணிக்க பிரசங்கத்தை பத்தி சொல்லணும்னா மக்கதோனியா சபையினர் கொடுக்கிற காணிக்கையை வச்சு பிரசங்கத்தை செய்வாங்க. கொடுக்கிற காரியத்துல மக்கதோனியா சபையினர் சிறப்பு பெற்றவர்களாக இருந்தார். அப்படி ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இந்த பெரோயா சபையினருக்கு என்ன சிறப்புன்னா, யார் எதை சொன்னாலும் நம்பிக்கிறது இல்லை, அவங்க சொன்னது வசனத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பாங்க. நம்ம தமிழ் வேத புஸ்தகத்தில் தவறானபடி மொழிபெயர்த்திருக்காங்க. வசனம் இப்படி சொல்லுகிறதா என்று அனுதினமும் வசனத்தை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனி சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார். ஆனா மூல பாஷையிலையும் இங்கிலீஷ் பாஷையிலையும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் சொன்னதை வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்ததினாலே மற்ற எல்லா சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார். அதுதான் மூல பாஷை, அதுதான் ஆங்கிலத்திலையும் அப்படிதான் மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ் அந்த வார்த்தை இல்லை. ஆனானப்பட்ட பவுல் அவன் சொன்னதை கூட அவன் நம்பலையா? அவன் சொன்னது பைபிள் இருந்தான் பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம நாட்டலாம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறான் பாத்தீங்களா? இந்த நாட்களிலே திருச்சபை இப்படிப்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறதுன்னு வசனத்தில் நாம சரியானபடி ஊன்றல் கட்டப்பட வேண்டும். என்னவா கடைசி காலங்களில கள்ள போதகங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தை சொல்லிட்டே வருவாங்க. அவங்க எல்லாம் நிறைய வரம் பெற்றவங்களா இருப்பாங்க. ஆனா நம்பிக்கை அவங்க சொல்றதுல வசந்த அடிப்படையில ஏதாவது இருந்தா அதை நீங்க நம்பிக்கொள்ளலாம். வசனத்தின் அடிப்படையில் இல்லாததே நம்ப கூடாது. எவ்வளவுதான் சிறப்பான அனுபவங்கள் இருந்தா கூட சரி, அதனால தான் என்னுடைய பத்திரிகையில நான் எழுதுறேன், நான் எழுதுறது எல்லாத்தையும் நம்பிடாத. நான் எழுதுறது ஏதாவது வசனத்தின் அடிப்படையில் இருந்தா மாத்திரம் நம்பு. டாக்டர் ருஷ்ணராஜன் நான் ரொம்ப நம்பினாங்க, அவர் கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன். அதனால அவர் சொன்னது எல்லாத்தையுமே நான் அப்படியே நம்பிட்டு நான் இந்த மாதிரி நரகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஏன் நான் உங்க பையில எழுதி கொடுத்த வேத புஸ்தகம் என்ன இருந்துச்சு? அவர் மூலியமா நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அவர் மூலியமா நீ சுகம் பெற்றிருக்கலாம். ஆனா அவர் சொல்றத மல போல நம்பிக்கையே இன்னைக்கு பத்தியா? ஏன் அவர் சொல்றத நீ வசனத்தில் ஒப்பிட்டு பார்க்கல? நான் தான் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறேனே. தூதன் சொன்னா கூட வசனத்தில் இல்லாததை சொன்னா நம்பாதே சொல்லியிருக்கிறேன். பரலோகம் யாராவது இத பத்தி சொன்னாங்க
நூத்துக்கு நூறு பொய் பேசுறாங்கன்னா அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கியவர்கள் எச்சரிக்கையோடு கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். ஆவியானவர் எழுதின வசனத்தையே ஆராய்ந்து பார்க்கும்படி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்படி ஆயிட்டோம்னா தான் நம்ம ரொம்ப விழிப்போடு இருப்போம், நம்ம விழுந்து போகாத கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கோம். 1964 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்திய ராணுவத்தில் மெடிக்கல் காலேஜில் படிச்சு 1964 வருஷம் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா கம்ப்ளீட் பண்ண 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணணும், ராணுவத்தில் நம்ம வேலை செஞ்சாகணும். எமர்ஜென்சி பீரியடில் நான் ஈடுபட்டேன். சைனா யுத்தத்தின் சமயத்தில் எமர்ஜென்சி பீரியட் நிறைய டாக்டர்கள் அவசியம் யுத்தம் நடக்கிற இடத்துல அனுப்புறதுக்காக, அதுக்கு ஆயத்தப்படுத்துவதற்காக 6 வருஷ கோர்ஸை 3.5 வருஷம் 4 வருஷம் ஆக்கி சீக்கிரம் சீக்கிரம் படிப்பிச்சு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப ஆசையா போய் சேர்ந்துட்டோம். வீட்டில் போனது வேற, ஆனா சேர்ந்தது மருத்துவ கல்லூரி. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நாங்கெல்லாம் கொல்லப்படுகிற கூட்டத்துக்குள்ள எங்களை கொண்டு போகிறதுக்காக. அதாவது யுத்தம் நடந்துச்சுன்னா சண்டை போடுற இடத்துல யுத்த வீரர்களுக்கு அடிபட்டுச்சுன்னா வைத்தியம் செய்யணும், செஞ்சு அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும். அந்த வைத்தியம் செய்யற இடத்துலயே துட்டு போடுவாங்க, சோல்ஜர்ஸும் அடிபடுவாங்க, டாக்டரும் அடிபடுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஏரியாவுக்கு ரொம்ப அனுபவம் உள்ள டாக்டர்கள் அனுப்ப மாட்டாங்க, புதுசா படிச்சு முடிக்கிறாங்க அவன் அங்க கொண்டு போவாங்க. அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு அனுபவத்துக்கு தான் அவசரமா என்னெல்லாம் இருக்கிறது கொல்லப்படுவதற்கு கொண்டு போகிற ஆட்டை போல விவரங்கள் அங்கு அறிந்து பிறகுதான் உடனே அங்கிருந்து வெளியே ஆசைப்பட்டேன். ஆகவே 64வது வருஷம் நான் வந்து முதல்ல ரூரல் ஹாஸ்பிட்டல்ல 6 மாசம் ஒரு டாக்டருடைய லீவ் வேகன்சியில நான் வேலை செய்வேன். அதுக்கப்புறம் இல்லை சேலத்து பக்கத்தில் டேனிஷ்மெண்ட் அந்த மெடிக்கல் ஃபெலோஷிப்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நண்பர் அசோசியேஷன் ஏற்பாடு எடுப்போரான பிள்ளைகள் அந்த காலத்தில் வந்து தெரிஞ்சிருந்தாங்க. அங்கே டெக்னிக்கல் கோர்ஸு கேட்டல் ஃபார்ம் இது மாதிரி நிறைய காரியங்களில் ஏராளமான ஆட்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் வேணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டாக்டர் தேவைங்கிறதுனால முதல் டாக்டராக நான் சேர்ந்தேன். எந்த டாக்டர் அங்கே வந்தால் தங்கிறது கிடையாது. ஏன்னா அது ஒரு மன அடிவாரத்தில் இருக்குது, அந்த காலத்திலலாம் வந்தடிப்பாங்கலாம். ஆகவே யாரும் எந்த டாக்டரும் போய் தங்கிறதுக்கு இஷ்டப்படுவதில்லை. கண்டிஷன் ரட்சிக்கப்படாதவங்களே மனந்திருப்பாதவங்களே எந்த வேலைக்கு அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நான் ரட்சிக்கப்படலன்னு தெரிஞ்சும் அவங்க காரணம் என்னன்னா இவனாவது கிடைச்சானே சொன்னாலும் யாரும் இல்லாததுக்கு இவராவது கிடைச்சாரு. யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா 15 மைல் ஓமலூர்ன்ற இடத்துல ஒரு பிரைமரி சென்டர் இருக்கும், 3 மைல் தொட்டில் கட்டி பேஷண்ட்டை சம்மந்துக்கிட்டு தான் போவாங்க. இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில தான் என்ன அவங்க அங்கு செய்யல, ஆனால் சும்மா விடலை, ரட்சிக்கப்படலை. தினமும் ரட்சிக்கப்பட்டி சொல்லி 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 கத்துடைய குறிப்பினால அதை சொல்ல நேரம் இல்லை, இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியங்கள் சொல்ல முடியாமல் அந்த காலத்தில் அந்த செவநிலையில் என்ன செய்யும்போது
டாக்டர் அத்தியாரி, டாக்டர் கட்டபுரம், இன்னும் ரெண்டு மூன்று வெள்ளைக்காரர்கள் ஆழமான ஆவிக்குரிய அனுபவம் உள்ளவர்கள், டாக்டர் ஜோர்டன், இவர்களுடைய படிப்பு சொல்லிக் கொடுத்த அந்த வசனத்தின் அஸ்திவாரம் அதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னை வாழ வைக்கிறது. என் கூட எத்தனையோ ஒழியிருக்காங்க, எல்லாமே பின்மாற்றம், பேக்ஸ்லைடிங், விழுந்தே போய் எந்திரிக்க முடியாதவங்களா இருக்காங்க, எவ்வளவோ பெரிய வரப்பெற்றவங்க சொல்லி. ஆனா 71 வயசு முடிஞ்ச 72 வயசுக்குள்ள பிரவேசிக்க இந்த வயதிலும் கர்த்தர் வசனத்தில் நிற்க வைத்து இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கர்த்தரை நியமிக்கிறார்னா சாதாரணமாக இல்லை. எமோஷன் ஸ்பிரிட்டுக்குள்ள நான் வந்திருந்தேன்னா என்னைக்கோ நான் நிச்சயமா விழுந்திருப்போம் சோடா கேஸ் மாதிரி. ஆனா கர்த்தருடைய வசனத்தில் என் வாழ்க்கை, என் ஆண்களுடைய ஜீவி கட்டப்பட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சிருக்கிறேன். என் மரணம் வரைக்கும் அந்த வசனம் எனக்கு உண்டு. அதனால தான் நான் சொல்றேன், வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும். வசனம் வந்து தேவன், தேவனும் வசனமும் வேற வேற. அதனால கர்த்தர் சொல்றாரு அப்படின்னா வசனம் சொல்றதை கேட்டீங்கனால கர்த்தர் சொல்றாரு. அப்ப வசனத்தின்படி ஜீவிச்சா கர்த்தர் சொல்றபடி ஜீவிக்கிறார். வசனத்தின்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சா அது கர்த்தருடைய சித்தம். ஒரு கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு கர்த்தருடைய சித்தம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும் தான் ஜெபத்துக்கு வந்தேன். கர்த்தருடைய சித்தம் என்ன கல்யாணம் ஆனா நான் சொல்வார். மனிதன் தனிமையாக இருக்கிற நல்லதல்ல சொல்றவருக்கு வேண்டாம் சொல்ல மாட்டேன், இதுக்கு சித்தத்தை வேண்டாம். வசனத்தின்படி இணைக்கப்பட்டீங்கன்னா தேவ சித்தம் கேட்கவே வேண்டாம். தேவ சித்தம்ன்ற வார்த்தைக்கு தேவனுடைய தேவனுக்குள் பிரியும். அப்படி பிரியமானதை நம்ம செஞ்சோம் தானா, அந்த வசனத்தின்படி நம்ம செஞ்சோம் அவனுக்கு பிரியமானதை செய்யணும். ஏன்னா வார்த்தை தேவனாயிருக்கிறது, தேவன் வார்த்தையாயிருக்கிறது, வார்த்தையும் தேவனையும் பிரிக்கவே முடியாது. வசனத்தின்படி ஒரு கல்யாணம் செஞ்சோம் அப்படின்னா அதுதான் தேவ நினைத்தது. அந்த தேவ நினைத்ததை மனிதன் பிரிக்கவில்லை, கடவுளா வந்து இணைக்கிறது கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயம் கொடுத்து, உலக மக்கள் சொல்வாங்க ஆனா பைபிள் அப்படி சொல்றதில்லை. பெற்றோர்கள் பார்க்கிறாங்க, இல்லை நீ பார்க்கிற விசுவாசிக்க பார்க்கிறாங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிற கல்யாணம் நடக்கிறது. தேவ நினைத்தது என்று சொன்னா என்ன இருக்கும், வசனத்தின் அடிப்படையில் இணைக்கப்படுகிறவர்கள். வசனம் என்ன சொல்றது, அண்ணிய முகத்தில் இணைக்கப்படாது இருப்பீர்களாக. விசுவாசி விசுவாசியோட தான் கல்யாணம் நடக்கும், அண்ணிய முகத்தில் இணைக்க கூடாது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி ஒரு இந்து கல்யாணம் நடக்கிறார், அப்ப அது அண்ணிய முகத்தில் இணைக்கிற மாதிரி. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, தேவ சித்தமே இல்லை, அதுக்கு என்ன கர்த்தருடைய சித்தம்னா கேட்காது. தேவனுக்கு எது பிரியும் அதை செய்யும். 143 சங்கீதம் 10 வசனத்துல கர்த்தாவே உமக்கு பிரியமானது செய்ய என்னை போதித்தருளும். என்ன அழகா கேட்கிறேன், உங்க பிரியம் இல்லாததை நான் செய்யக்கூடாது. வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இது கடவுளுக்கு பிரியமா, கடவுளுக்கு பிரியமா, கடவுளுக்கு பிரியமா அப்படி கேட்டு நீங்க செஞ்சீங்கன்னா தவறே நடக்காது. தேவனுக்கு பிரியமானது செய்ய கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் நான் கட்டப்பட்டு இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையா நான் ஜீவிச்சு கொண்டிருக்கிறேன், உங்கள் மத்தியில் கலந்து கொண்டிருக்கிறேன், வாய்ப்பாக தேவனை நான் சொல்கிறேன். இந்த நாட்கள், இந்த 40 திருச்சபையில் தியான நாட்கள், ஒடுக்க நாட்கள், லெந்த நாட்கள், தபசு காலம் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா இது வேதத்தில் இல்லாத காரியம். கான்ஸ்டன்டைன் ராஜா காலத்துக்கு பிறகு திருச்சபையில் புகுந்துபடுது, ஆனால் இது தவறு இல்லை. 40 நாட்கள் தபசு நாட்கள், 40 நாட்கள் ஒடுக்க நாட்கள்,
அப்படின்னு சொல்லிட்டு திருச்சபையில அப்படி ஒரு நாட்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒழுக்க நாட்களில நான் இந்த தபசு நாள் கூட்டம் என்று சொல்லி நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளை பகல் சமயத்தில் உள்ள காரியத்தை சொல்ல வந்தேன். ஆவிக்குரிய காரியத்தில் உங்களுடைய குடும்ப காரியங்களை நீங்க தாராளமாக கேட்க வரலாம். நிறைய பேர் எங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. ஒவ்வொருத்தருமே எழுதுவாங்க, நிறைய பேர் ஊழியர்கள் ஜெபிக்கலாம். ஆனா பிரச்சனை மாறுதல்ல, ஏன் ஜெபிச்சா மாத்திரம் போதாது, பிரச்சனைக்குரிய ஆணி வேறு எங்க இருக்குது, பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணாத வரைக்கும் எவ்வளவு பேர் ஜெபிச்சாலும் அது பிரச்சனை மாறும். அதுதான் ஆலோசனை தேவை, கவுன்சிலிங் தேவை. பகல் சமயத்தில் பயில் செடி வைக்காம இந்த கவுன்சிலிங்காக அதிக நேரம் நான் கொடுக்குறேன். நாகர் கோயில, பாடையப்பகுதியில், வில்லுப்புறத்தில், தூத்துக்குடியிலாம் காலையில 8 மணிக்கு நான் உட்கார்ந்து நடந்தா சாயந்தரம் 6 மணி வரை மத்தியான சாப்பாடு சாப்பிட மாட்டேன். 1000 கணக்கில் ஆலோசனைக்காக வந்து நிற்பாங்க. நிறைய பேருடைய பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்ந்திருக்குது. 10th வரைக்கும் நல்லா படிச்சாங்க, கோல்டு மெடல் வாங்கினாங்க, காலேஜுக்கு போயிட்டா இப்போ மாதிரி ரொம்ப கம்மியா பாஸ் ஆவானா இல்லையானே சந்தேகமா இருக்குது. ஏன் இப்படி மாறிட்டான், கோல்டு மெடல் வாங்கினவன் மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சு. இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளை அடிச்சாலும் மிரட்டினாலும் யோசனை இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஃபியூச்சர் காமிச்சு கொடுக்கணும். நீ படிக்கலன்னா நீ என்னவா மாறுவே, உன் ஃபியூச்சர் நீ பாரு, யோசனை பண்ணு. குள்ளிக்காரன் போகணும்னு ஆசைப்படுறியா, இல்ல நல்ல டிகிரி வாங்கி இன்னும் வேற வேற குடும்பத்துக்கு நல்ல பெருமை சேர்க்கிற பையனா மகளா நீ மாறணும்னு ஆசைப்படுறியா? இதுக்குதான் ஆலோசனை தேவை. என் மகன் தவறான ஒரு தொடர்பு வைத்திருக்கிறான், அப்ப இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி பிறகு இல்ல அந்த பையனை கூட்டிட்டு வா. அந்த தவறான தொடர்பு எது? இயேசுவை நேசிக்காத பெண்ணா, இயேசுவை நேசிக்காத பெண்ணா? ஆலோசனை கொடுக்கணும். வசனத்தை சுத்தி காமிச்சு இருப்பா. சாலமோன் வந்த கெதியூருக்கு வந்துடாங்க பார்த்துக்கோ. தாவீது செய்யாத பெரிய காரியத்தை சாலமோன் செய்தான். ஆண்டவருக்கும் ஆலயத்தை கட்டினான். ஆனா கடைசி காலத்துல பாத்தியா, விக்கிரகத்தை ஆராதிக்கிற பெண்களோடு எல்லாம் தொடர்பு கொண்டான். வாழ்க்கையினுடைய முடிவு வேதனை கொண்டு முடிவாக போச்சு. நரகத்துக்கு ஆயுதப்படுத்தப்படுகிற இடத்துல இப்ப அவன் இருக்கிறான். யூகிக்கலாம், எப்படி நீங்க சொல்றீங்க? அவனுடைய பிரசங்க புஸ்தகம் இதுல எல்லாம் பார்த்தா பாவம் மன்னிப்பு பெற்ற மாதிரி எல்லாம் சில வார்த்தைகள் வருதே அப்படின்லாம் சிலர் கேட்கலாம். இந்த புஸ்தகம் அவன் உயிரோடு போது எழுதுறது. நான் சொல்றது அவனுடைய கடைசி காலம், கடைசி காலத்துல எந்தெந்த விக்கிரகத்தை ஆராதிக்கிற பொண்ணை நேசிச்சானோ அவளுங்களுக்கு எல்லாம் அவங்க ஆராதிக்கிற தெய்வத்துக்கு எல்லாம் கோயில் கட்டணும். ஒரு கோயில், ரெண்டு கோயில், ஒவ்வொரு பொம்பளைங்களும் ஒவ்வொரு தெய்வத்தை வணங்க, ஒவ்வொரு விக்கிரகத்தை வணங்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கோயில கட்டணும். முடிவு பரிசுத்தமான தெய்வத்துக்கு கட்டின ஆலயத்தை கட்டின அதே கையில விக்கிரகத்தங்களுக்கும் ஆலயத்தை கட்டினானே, முடிவு பரிதாபமா போச்சு. பரிதாபம் எப்படி நீங்க சொல்றீங்க? எபிரேயர் எழுதின நிருபம் 11 அதிகாரத்துல விசுவாசிகளின் பட்டியல் பரலோகர் அட்டத்திற்கு உள்ள பட்டியல் என்று சொன்னா அது மிகையாக அந்த பட்டியல ஆபிரகாம் பேர் இருக்குது, ஈசாக் பேர் இருக்குது, வேசி பேர் இருக்குது, சாலமோன் பேர் இருக்கு. கடைசி வரைக்கும் விபச்சாரம் பண்ணியே படுத்துதான் சிம்சோன். அவன் பேர் அங்க வந்துருச்சு, சாலமோன் பேர் வரல. அவனும் கடைசி நேரம் விபச்சாரத்தில் தான் இருந்தான். ஆனா அவன் பேர் எப்படி பரலோக பட்டியல வந்துச்சு? காரணம், மறிப்பதற்கு முன்பு மன்னிப்பு கேட்டான். ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்தை என்னை மன்னித்தார். தேவன் கிருபையாக மன்னித்தார். ஆனா சாலமோனுடைய முடிவு வேதனையான முடிவு. வசனத்தின்படி நம்ம செய்யறோம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அப்படிப்பட்ட பயனை குடிப்பாங்க சொல்லிக் கொடுக்கலாம். வசனம் சொல்லுது, அப்படியே தப்புப்பா
விக்கிரகத்தை ஆராதிக்கிற அந்த தொடர்பு உனக்கு வேண்டாம், விட்டுடு, அந்த பொண்ணை விட்டுடு. ஆண்டவருக்கு பிடிக்காதது நீ என்னதான் செஞ்சாலும் நீ எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? வேண்டாம், விட்டுடு. இதுக்குதான் ஆலோசனை. மாமியாரோட ஒத்து போகலையா? மாமனாரோட ஒத்து போகலையா? மருமகனோட ஒத்து வரலையா? ஆலோசனை வேணும். எப்பவுமே மாமியார்கள் மாமனார்களை மாத்த முயற்சி பண்ணக்கூடாது. சொல்றத அவங்களால படிக்க கொள்ள முடியல, ஒத்துக்கொள்ள முடியல, அதனாலேயே வீட்டுல பிரச்சனை வருது, சமாதானம் இல்ல. நல்லதுதான் நாங்க சொல்றோம், புருஷனோட சேர்ந்து சொல்றேன், ஆனா அப்பா அம்மா கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னா கூட்டிடு. வயசானவங்க மைண்ட்ல உங்க ரெக்கார்ட் ஆகிடுச்சுன்னா அத அவங்களையும் பார்க்க முடியாது. அதனால வயசானவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து மாத்த முயற்சி பண்ணாத உன்ன நீ மாத்திக்கோ. குடும்பம் உடைய கூடாதுன்னு ஆசைவருக்கு இருக்குமானா உன்னை நீ மாத்திக்கோ. உன் குடும்பத்தை நீ காப்பாற்றலாம், உன் பிள்ளைங்க அண்ணாதியாகாம பார்த்துக்கலாம். இதுதான் ஆலோசனை தேவை. சும்மா 1000 பேர் ஜெபம் பண்ண என்ன பண்ணுவோம்? சிலருக்கு ரொம்ப நேரம் ஆட்கள் இருக்கிற வரைக்கும் நான் சாப்பாட்டுக்கு போக மாட்டேன். அதுவே நீங்க ஆத்திரம் இல்லாம அவசரம் இல்லாம தனித்தனியா ஒருத்தரா ஜெபம் பண்றதுக்கு நல்ல ஒரு பிரைவசி வேணும். ஒருத்தர்கிட்ட நான் சொல்ற ஆலோசனை மத்தவங்க கேட்கக்கூடாது, அவங்க என்கிட்ட சொல்ற விஷயம் மத்தவங்களுடைய காதுகளுக்கு கேட்கக்கூடாது. வெஸ்டி அல்லது தனிமையான இடம், மற்றவங்க காது கேட்காத அளவுக்கு தூரத்துல உட்கார்ந்து ஒருத்தருடைய ஜெபம் முடிஞ்சவங்க அடுத்தவர் வரலாம். குடும்பமா வந்து கேட்கணும்னா குடும்பமா வந்து உட்காந்து. இதுதான் அந்த கவுன்சிலிங்குடைய ஒழுங்குமுறை. சபையினுடைய மூப்பர்கள் இந்த ஏற்பாடுகள் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒடுக்க நாட்களிலே நம்மை நாமே பரிசோதிக்க கற்று நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இந்த தபசு காலம் திருச்சபையில ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. வசனத்தில் இல்லாட்டாலும் சபை இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செஞ்சிருந்து நல்ல காரியத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலாமே. அப்ப இந்த 40 நாட்கள்ல நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய நல்ல ஒரு வாய்ப்பு. சரி, இந்த நாள்ல ஏன் நாளின் ஆரம்பத்தை சாபம் புதன்கிழமை பேர் வைக்கிறாங்க? சும்மா 40 நாள் சொல்லி ஆரம்பிச்சிருந்திருக்கலாமே. இதுக்காக சாம்பல் புதன்கிழமை இந்த சாம்பல குழந்தைகளுக்கு சேர்த்தாங்க. சரி, பெருக்கிற மாதிரி கேள்வி வருது. அதனுடைய அர்த்தம் இது வசனத்தின் அடிப்படையில் அந்த பெயரே வந்தது. அந்த காலத்துல என்ன செய்வாங்க, குருத்தோல ஞாயிறு சமயத்துல இந்த குருத்தோல பிடிக்கிறாங்க இல்லையா, அந்த குருத்தோல பிடிச்சி ஊர்கள் எல்லாம் வந்து சபைக்குள்ள வந்து உட்காந்து உடனே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் சில்வ மாதிரி ஆக்கி வீட்டுல எல்லாம் வச்சிருவாங்க. அது காஞ்சி சுக்கா முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் இந்த நாளா பார்த்து அதை எரிச்சு விட்டு அந்த சாம்பல நெத்தியில் வைக்கிறவங்க தெரியும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி விக்கிரக வணக்கக்காரனுடைய வழியை தயசெய்து பின்பற்றாரு. அந்த சாம்பல் உடனே எந்த விதத்திலையும் காப்பாற்ற போறது கிடையாது. அங்க அதுலயும் நீங்க வித்தியாசமா வசனத்தை முயற்சி பண்ணு. அப்ப இங்க ஏன் சாம்பல் புதன்கிழமைன்னு சொன்னாங்க? காரணம் என்னன்னா, அந்த காலத்துல இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சுட்டாங்கன்னாக்கா அவங்க பாளையத்துக்கு புறமே தள்ளிடுவாங்க, பாளையத்துக்கு வெளியே நீக்கிடுவாங்க. அந்த நீக்கப்பட்ட நாட்களிலே அவங்க மன திரும்பி நான் பாவத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னா திரும்பவும் அவங்கள இஸ்ரேல் மக்களிடத்துல சேர்த்துக்கிறதுக்கு அவங்கள சுத்திகரிப்பு செய்யணும். அப்ப என்ன செய்வாங்களா, பலிபீடத்துல இருக்கிற சாம்பல் எடுத்து தண்ணியில கரைச்சி அவங்க மேல தெளிப்பாங்க. இது சுத்திகரிக்கப்படுவதற்கு அடையாளம். பலிபீடத்தினுடைய அந்த பரிசுத்தமான பலி செலுத்தப்பட்ட அந்த சாம்பல் சுத்திகரிக்கும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:13 வசனத்தில் நீங்க பார்க்கலாம். சுத்திகரிப்பு என்று சாம்பல் உபயோகப்படுத்தப்படுகிறது போல அப்படின்னு சொல்ற
பாதி எழுதினவரு பழைய பாட்டிலே உள்ள பாகத்தை தான் இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுறாரு. எட்டாம் புஸ்தகம் 19 அதிகாரம் 17 வசனத்துல இந்த சம்பவம் அங்க நடக்கிறத நீங்க பாருங்க. சுத்திகரிப்பதற்கு சாட்சம் உபயோகப்படுத்தினாங்க. அதுதான் இங்க புதிய பாட்டு திருச்சபைக்கும் அவர்களுக்கு சொல்றாங்க. சாம்பல் சுத்திகரிக்கப்படுவதின் அடையாளம். அந்த காலத்துல நம்ம வீடுகளில் பானச்சட்டி, எண்ணெய் கசடு, இது மாதிரி உள்ள பாத்திரங்கள் கழுவணும்னாக்கா சோப போட்டு எண்ணெய் கழுவி நாறு போட்டு தேய்ச்சாலும் போகாது. ஆனா சாம்பலை போட்டு தேய்ச்சோம்னாக்கா அந்த எண்ணெய் கசடு எல்லாம் போயிடும். ஆனா இப்போ அந்த காலத்துல இந்த காலத்துல சாம்பல்லாம் வரைஞ்சுட்டு காமிக்க முடியல. ஏன்னா எல்லா வீட்லயும் இப்போ கேஸ் அடுப்போம், எலக்ட்ரிக் அடுப்போம், வந்ததுனால சாம்பலே பார்க்காத மருமகமா எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியும். அவங்களுக்கு சாம்பல் தெரியாது. புகை வண்டி அப்படின்னு நம்ம சொல்றோம், புகை ரகம், புகை இன்ஜின், ஸ்டீம் இன்ஜின், அதெல்லாம் ஒரு காலத்துல இந்த மாதிரி நமக்கு தோணுது. அப்ப இப்பதான் நம்ம மாதிரி காமிக்கணும், இத வழியா போக போவோம், நீராவி இன்ஜின் அப்படின்னு. ஏன்னா இப்ப கண்ணில் கூட பார்க்க முடியறதில்ல, எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. டீசல் வந்துச்சு, டீசலும் தூக்கிட்டாங்க, வேலை கேட்டேன் எல்லாம். அதனால சாம்பல் நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கூட பாத்திரத்தை கழுவுறதுக்கு இப்ப என்ன பண்றாங்க, சாம்பல் பதிலா இந்த விம்மு அம்முன்னு சொல்லி என்னென்ன வருது அதெல்லாம் இப்ப உபயோகிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால உதாரணத்தை கூட சொல்லி காமிக்க முடியாது நிலைமை. ஆகவே சாம்பல் எப்படி பழைய பாட்டின் காலத்துல சுத்திகரிக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதே மாதிரி இந்த 40 நாட்கள் சுத்திகரிக்கப்படுவதின் நாட்கள். நம்மை நம்மை ஆராய்ந்து பார்த்தாதான் நம்ம சுத்திகரிக்க முடியும். ஆண்டவரா பார்த்து நம்ம தன்னுடைய ரத்தத்தினால நம்மளை அப்படியே கழுவுறதுல பயிர் தண்ணி அல்ல, ஏசி ரத்தம். நம்ம ஆராய்ந்து பார்த்து குறையில ஆண்டு சொல்லி அறிக்கை செஞ்சோம்னா அதை சுத்திகரிப்போம். சோ அந்த சுத்திகரிப்புக்காக தான் இந்த 40 நாட்கள் ஒடுக்க நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இத ஒரு சந்தின்னு சொல்லுவாங்க, ஒடுக்க நாட்கள் சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த சாம்பல் புதன்கிழமை தொடங்கின உடனே சொல்லிடுவாங்க, இந்த 40 நாள் எங்க வீட்டுல கவிச்சியே கிடையாது, இறைச்சி எடுக்க மாட்டோம், கறி எடுக்க மாட்டோம், கோழி எடுக்க மாட்டோம், மீன் எடுக்க மாட்டோம். எங்கம்மெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவங்க முட்டை கூட இந்த 40 நாள்ல உபயோகிக்கவே மாட்டாங்க. விஞ்ஞானிகள் இன்னும் முட்டை வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா இன்னுமே கண்டுபிடிச்சு அவனே தகதிக்கிறான். ஆனா முட்டை எங்க அம்மா கொடுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இந்த 40 நாள். சில என்ன செய்வாங்க, தலைக்கு பூ வைக்க மாட்டாங்க, பவுடர் போட மாட்டாங்க. கேட்டா 40 நாள் தொடங்கிடுச்சிங்க. ஆனா பைபிள் என்ன சொல்றதுன்னு பாருங்க, நீ பூ வைக்காததுனாலயோ, பவுடர் போடாததுனாலயோ, தலைக்கு எண்ணெய் போடாததுனாலயோ, இறைச்சி சாப்பிடல, மீன் சாப்பிடன்றதுனாலயோ நீ பசுத்தமாக்கப்படாததில்லை. இதெல்லாம் புறம்பான ஒடுக்கங்கள். அப்ப உள்ளான ஒடுக்க என்ன? யோபேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல கர்த்தர் சொல்றாரு, தீர்க்கதரிசி மூலமாய் உங்கள் வசனங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழிங்கள். சரிப்படுத்த வேண்டிய பாகத்தை விட்டுட்டு சட்டையை பிடிச்சிருந்து சாம்பலை மேல தூக்கி போட்டுட்டு மகன்களுக்கு முன்னாடி எனக்கு உபவாசம், எனக்கு ஃபாஸ்டிங் ஆகும், 40 நாள் நான் சாப்பிடுறதுல காலையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி சொல்லிக்குவாங்க. புறம்பான ஒடுக்கங்கள், சரிப்படுத்த வேண்டிய காரியத்தை சரிப்படுத்தாம நீ 40 நாள் பட்டினி கிடந்தாலும் 9 நாள் பட்டினி கிடந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இருதயத்தை சரிப்படுத்தணும். எந்தெந்த மாதத்தில் உனக்கு தவறு இருக்குது, இன்னும் யார்கிட்ட நீ வைராக்கியமா இருக்கிற, இன்னும் எத்தனை பேருக்கு இன்னும் நீ பேசாம இருக்கிற, நமக்காக சிறுவில் அறையப்பட்ட தேவன் இதாவே வண்டியை என்று சொல்லி அன்பு காட்சி கொடுத்த அந்த தேவனை குறிச்சு ஒவ்வொரு வருஷமும் தியானிக்கிற நீ இன்னும் மற்றவர்களை மன்னிக்காம உட்கார்ந்துட்டு இருந்தாக்கா அவர் நீ எத்தனை சாம்பல் புதன்கிழமை தொடங்கி 40 நாள் இருந்தாலும் சரி ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதெல்லாம் சடங்கா மாறிடு. சரிப்படுத்த வேண்டிய பாகத்தை நீங்க சரிப்படுத்தணும். அதுதான் உபவாசின் நாட்கள்.
மிகவும் முக்கியம். ஒவ்வொரு சபையிலையும் உபவாச நாட்கள் ஏற்பாடு செய்யும். சபையில போகும்போது கூப்பிடும்போது இப்படி அதை வச்சே நான் அந்த சபை ஆவிக்குரிய சபையா இல்லையா? உபவாச ஜபத்தை சபை கூட்டணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க உபவாச ஜபம் அது தேவையில்லை. உடனே அவங்க அதை சுட்டி காமிக்கிறதுக்கு ஒரு வசனத்தை காமிச்சுக்குவாங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 56 வசனங்கள், இதுவா உபவாசம்? அக்கிரமத்தை செஞ்சு அநியாயத்தை செஞ்சு இதிலே நான் பிரியப்படுகிறது இல்லை, உபவாசமும் சேர்ந்து செய்வீங்க, அந்த மாதிரி உபவாசத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்றாங்க. அதை மாத்திரம் புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பட்டினி கிடந்த முன்பு அவங்க செடித்தாங்க.
உலக பிரகாரமா. ஆனா தேவ இறக்கம் உன் வாழ்க்கையில இருக்கணும்னா அடிக்கடி உன் வாழ்க்கையில உபவாசம் மிக மிக முக்கியம். அதுக்காக 40 நாள் எடுக்கணும், 30 நாள் எடுக்கணும் பாக்கி ஒரு இடத்துலயும் சொல்லல. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய ஊழியர்கள் சொல்லுவாங்க, உன் பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்குது, நீ தீர்மானம் எடுக்கிறேன் 30 நாள் நான் பாசிட்டிவ் எடுக்கிறேன், 2 வாரம் பாசிட்டிவ் எடுக்கிறேன். ஊழியர்களே சொல்லுவாங்க 2 வாரம் பாசிட்டிவ் பண்ணிட்டு தான் இந்த கூட்டத்துக்கே வந்துருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனா அது தவறானது. 2 வாரம் பட்டினி கிடந்ததான் தேவர் இறக்குவதா? ஒரே ஒரு நிமிஷம் உன்னை தாண்டி ஆண்டி சமந்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிச்ச போதுமே பட்டினி கூட நீ கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம், உன் மாற்றம் முக்கியம். தேவர் உடனே எதுவும் இல்லாதே செய்வார். ஆனா சில பிரச்சனைகள் அது பட்டினி கிடந்த ஆண்டவர்கள கேட்கும். 2 ஜபம், ஒன்னு சாதாரண ஜபம், மற்றது உபவாச ஜபம். ரெண்டையும் ஒருத்தரே தான் கேட்கிறாரு, அவரே தான் சொல்றாரு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் அன்றி நீங்கி போகாது. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? இந்த பிரச்சனை நீ சும்மா ஜபம் பண்ணாலே போதும், அந்த ஜபத்தை கேட்டு நான் செய்வேன். ஆனா அந்த பிரச்சனை இருக்காரு, அது கொஞ்சம் கடினம். நீ பட்டினி கிடந்து என்கிட்ட கேட்டாதான் அதை தருவேன். சில முக்கியமான விஷயங்கள், ரொம்ப கடினமான விஷயங்கள் ஏதாவது இருக்குமானக்கா அதுக்கு நீ உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணிப்பாரு. கத்த பெரிய காரியத்தை அதன் மூலமா செய்வாரு. அவளுடைய இறக்கம் வரும், அந்த பிரச்சனைகளை மாற்றப்படும். உபவாசத்தினால் என் ஆத்மாவை ஒடுக்கினேன் என்று தாவீது செய்வார். 1 Corinthians 7:29 மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போய்விடாதபடி என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். அடிமையாக்கணும் அப்படின்னு ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்றதுக்கு மலையாள மொழிபெயர்ப்பு, இந்த சரீரத்தை நான் பட்டினி கட்டி அடிமையாக்குறேன். அதாவது நான் சொல்ற மாதிரி இந்த சரீரம் கேட்கணும், இந்த சரீரம் சொல்ற மாதிரி நான் கேட்கக்கூடாது. அது ஒரே ஒரு வழி பட்டினி போறது. அதுக்கு 40 நாள் 30 நாள் அவசியம் இல்லை. அப்படி பைபிள்ல ஒரு இடத்துலயும் சொல்லப்படல. இயேசு கிறிஸ்து 40 நாள் எடுத்தாரு, ஆச்சு பத்தின அதுக்கு காமிச்சுவார். கான்செப்டை யோசிக்கவே மாட்டாங்க. அது இயேசுவே அந்த உபவாசம் இருக்குல்ல, ஆவியானவன் தான் கொண்டு போய் விட்டாருன்னு எழுதி. 3 விதமான சோதனைகளை ஜெயிச்சு விசாசி அவமானப்படுத்துவதற்காக தேவன் போட்ட திட்டம். ஊழியத்தில் ஆண்டவர் காப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரை பிரிப்பேர் பண்ணிருக்காங்க. 3 விதமான சோதனைகள் மனுஷனுக்குறதே, அந்த 3 சோதனைகளையும் இயேசு ஜெயித்தார். அதை அங்கு வச்சு ஜெயிச்சு காட்டிட்டு பிசாசு கதை விளக்க முடியல. அதுதான் ஆவியானவர் தான் அவரை கூட்டிட்டு போனாருன்னு சொல்லி இயேசு 40 நாள் எடுத்தார். நானும் 40 நாள் எடுக்கிறேன்னா உன்ன நீயே தான் எடுத்துக்கிறேன். சுவர் இருந்தாதான் அந்த சித்திரம் வர முடியும். உங்க உடம்பு நல்லா இருந்தாதான் சரீரம் வேணும், ஆண்டவருக்கு சரீரம் வேணும், ஜெபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேரம் வேணும். ஆனா அதே சமயத்துல ஃபாஸ்டிங் இல்லை. ஃபாஸ்டிங் இல்லாம ஆண்குறி ஜீவிதத்தை சரிப்படுத்த முடியாது. அப்போ ஃபாஸ்டிங்கும் வேணும்ன்றீங்க, அதே சமயத்துல சரீரமும் கட்டிடக்கூடாதுன்றீங்க. அப்படின்னா ஏன் கட்டக்கூடாதுன்னா 40 நாள் 30 நாள் தேவையில்லைன்ற பைபிள் இல்லைன்ற நாளைக்கு பகல இருக்கிறேன் ஒரு விசுவாச
மாசி உபவாசம் எடுக்கணும்னா ஒன் டே பாஸ்டிங், அதுதான் நல்லது. அதுதான் உங்களுடைய ஆத்மாவுக்கும் சரி மற்ற காரியங்களுக்கும் அது நல்லது. ஆனா அதே சமயத்துல ரெண்டு பேர் உபவாசம் எடுக்கக்கூடாது. டாக்டரா இருக்கிறதுனால நான் சொல்றேன், ஒண்ணு டயபெட்டிக் பேஷண்ட், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க உபவாசம் எடுக்கக்கூடாது. பசி வந்தா அவங்களால தாங்க முடியாது, நடுக்கம் வந்துடும், மயக்கம் வந்துடும், அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க. அதனால டயபெட்டிக் பேஷண்ட் உபவாசம் எடுக்கிறது நல்லது இல்லை. உடனே இந்த கூட்டத்தில் அப்பா நான் அப்படிச்சேன் சொல்ற மாதிரி இருக்குது யாரும், ஆனா மனம் இருந்தாலும் வழி உண்டு. உபவாசம் எடுத்து சில காரியத்தை சரிப்படுத்தணும் அப்படின்னு போது நீ சக்கர வியாதி இருந்தாலும் சரி, அப்படி உபவாசம் எடுத்து ஜெயிச்சு ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அல்சர், வயிற்றுல அல்சர் இருக்கிறவங்க உபவாசம் எடுக்கக்கூடாது, அல்சர் அதிகமாயிடும். இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க ஃபாஸ்டிங் பிரேயர் நல்லதல்ல. ஆனாலும் நம்ம சொன்ன மாதிரி மனம் இருந்தால் வழி உண்டு. ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லி ஆகவே நிறைய காரியம், இந்த காரியம் தான் வெற்றி அடைய மாட்டேங்குது, உபவாசம் எடுக்கணும், எனக்கு சக்கர வியாதி இருக்குது, நாளைக்கு எடுக்கலாம் இருக்கிறேன், எனக்கு வேலை கொடுத்து சொல்லி நிச்சயமா கரெக்டாக வேலை கொடுப்பேன். எப்பவுமே ஒன்று கொடுத்தீங்க, ஃபாஸ்டிங் பிரேயர் எடுக்கிறீங்கன்னா அது முதல் நாள் ஆயத்த ஜபம் பண்ண, ஆயத்த ஜபம் பண்ணாம நீங்க ஃபாஸ்டிங் பிரேயர் எடுக்காது. தாந்திரத்துக்கு வேலை அந்த நேரத்தில் காலையில ஜபம் பண்ணிட்டு பைபிள் வாசி அப்படியே இருப்பீங்க, சாயந்தரம் 4 மணிக்கு தான் கண்ணை திறப்பீங்க. கரெக்டா ஹோல் டே ஃபாஸ்டிங் நல்லா திருப்பி விட்டு ஹோல் டே ஃபாஸ்டிங். அந்த மாதிரி தூக்கம் வரக்கூடாது. நிறைய விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும், எனக்கு உற்சாகத்தின் ஆவி வேணும், அழுத்த ஜெபம் பண்ணு, எந்த தடையும் வந்துடக்கூடாது. நாளைக்கு ஃபாஸ்டிங் எடுக்கணும், அன்னைக்கு பார்த்து சொந்தக்காரன் வந்து இறங்கிடுவாங்க, அப்போ நீ மீன் பொறிக்கணும், பொறிக்கிற மீன் வாசனை வந்தாலே பசியும் அதிகமாகும். எனக்கு இந்த அவதி ஆயுத ஜெபம் பண்ணிக்கங்க, கட்டுறதுக்கான ஆயுதங்கள் உனக்கு அவசியம். அதை விட ரொம்ப முக்கியம், வேலை இல்லாத நாளா தெரிஞ்செடுக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டு வாங்கி நிறைய பேருக்கு பிரயோஜனமாக தக்கதாக இது நீங்க கொடுக்கல. நீங்க ஆகவேதான் உங்களுக்கு நான் தெளிவா நான் சொல்ல ஆசைப்படுறேன். எஸ்ஏ தீர்க்கதரிசி புஸ்தகம் 58வது அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுது, அன்றி உபவாசம் பண்ணும்போது உன் சொந்த வேலைகளை தான் கட்டாயமாய் செய்கிறீர்களே, ஆகவே நான் அதை கேடாக போகிறேன் அப்படின்னா அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு நான் வாஸ்திங் எடுக்கிறேன், நான் ஜவம் பண்றேன் அப்படின்னாக்கா தேவனை அங்கீகரிக்கிறேன். அதெல்லாம் இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில், நீ உபவாசம் பண்ணும்போது உன் அறையை பூட்டி. அப்படின்னா என்ன, வெளியே போக கூடாதுன்னு அர்த்தம். அப்போ உனக்கு என்னைக்கு லீவ் இருக்குது, என்னைக்கு வேலை எல்லாம் இல்லாம தனியா இருக்கிற அந்த நாளை தெரிஞ்சுக்கோ. லீவ்ல இருந்தாலும் வீட்டு வேலை எல்லாம் நான் தான் செஞ்சாகணும் அப்படின்னா காலையிலேயே வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிருது, மத்தியானம் வரணும் சாப்பாடு அது எல்லாமே செஞ்சு முடிச்சிருக்கு, முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜெபிக்க தொடங்குது. லைட் ஏதாவது சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு ஜெபிக்க தொடங்குது. ராத்திரி சாயந்தரத்துக்கு மேல அந்த ஜபெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னா உடனே லைட்டா ஏதாவது சாப்பிட்டு உபவாசம் பண்ணி முடிச்சுக்கோ, ஹெவியா சாப்பிட கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, உபவாசம் சொல்லிட்டு ராத்திரி உபவாசத்தை காலையில தொடங்கிட்டு ராத்திரி முடிக்க போறேன்னு சொல்லி ராத்திரில பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, கோழி எல்லாம் பொறிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப தெரியுமா காலையில நீ ஜபம் பண்ண தொடங்கும் போதே எப்படா ராத்திரி வரும், எப்படா என்ன தகுதி. அது மாத்திரம் நீ அந்த உபவாசத்தை குடிச்சு அந்த கோழிக்கறியை தின்னு அந்த பிரியாணியும் தின்னா ராத்திரி தூக்க கூட முடியாது, நீ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்ப. இந்த அவதி தேவைதான் யோசனை பண்ணி பாருங்க, லைட்டா அரசியல்வாதிகளா பாத்துக்கலாமே உண்ணாமத்தை முடிச்சுட்டேன்.
உபவாச நாளை தொடங்க. அப்ப அந்த உபவாச நேரத்தை என்ன பண்ணணும், ஜெப குறிப்புகளை வச்சு முதல்ல மத்தவர்களுக்காக ஜெபிக்கணும். கடைசியில தான் உங்களுடைய பிரச்சனை, உன் புருஷ பிரச்சனை, உன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கடன் பிரச்சனை, என்னென்ன இருக்குதோ அது கடைசியில சுருக்கமா வச்சுக்கணும். நீ கேட்பதற்கு முன்பே உங்களுக்கு இன்னது தேவை என்று கத்தராக இருக்க, ஆனாலும் கேட்டுகள் சொன்னதுனால நம்ம பாஸ் பண்ணி ஜெபிக்கணும். ஆனா மத்ததெல்லாம் மத்தவங்களுக்காக ஜபம் அதிகமா இருக்கணும். ஒரு மணி நேரம் தான் ஜெபிக்க முடியும். ஆவி உற்சாகம் மாசம் தள்ளிக்கணும். அதனால குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு சொன்னேன். அப்போ ஒரு மனுஷன் ஒரு மணி நேரம் ஜபம் பண்ணலாம். அப்ப அந்த ஒரு மணி நேரத்துல முக்கால் வாசி மத்தவங்களுக்காக தான் ஜபம். ஊருக்குள்ளே ஊட்டி வளர்த்த காப்புல தானா விடும். யோகு 42 அதிகாரம் 10 வசனம், யோகுக்கு இருந்த சிறைகளுக்காக வேண்டுதல் செய்து போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றி முன்பு இருந்ததை காட்டிலும் ரெட்டிமான மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதம். 42 அதிகாரங்கள் யோகுக்கு ஒரு பதிலும் கிடைக்கல, ஒரு வியாதியும் சுகமாக்கல, பிரச்சனைகள் மாறல. கடைசி அத்தியாயம் முடிகிற நேரத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்க தொடங்கினா அந்த வசனம் முடியக்கூடிய கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். இதுதான் தேவ உதவி. அதனால்தான் அதெல்லாம் அப்படி மூடி மறைச்சிருவாங்க. வாழ்க்கை
உன் புருஷனுக்காக ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும், உன் மனைவிக்காக செய்கிற ஜெபம் கேட்கப்படும். உனக்காக முதலாவது உன்னை சரிப்படுத்தும். இந்த ஜெபத்தின் மூலமா எவ்வளவு மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? 1970 வருஷம் நான் கல்யாணம் பண்ணேன். நம்முடைய பயணத்தை டயசிஸ் வேற நோயல் அவங்களுடைய மகளை தான் நான் கல்யாணம் பண்ணேன். அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை செய்யறாங்க, செஞ்சாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. டாக்டர் சாம் கமலேசன் அம்மா தான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும். ரட்சிக்கப்பட்டவங்க உங்க டாக்டர் தொழிலுக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. ஆவிக்குரியவர்கள் இருந்தது. சரி, உடனே கல்யாணம் ஆச்சு, முடிஞ்சது. முதலாவது முதல் ராத்திரி குடும்ப ஜெபெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்க ரூமுக்குள்ள போறோம், கதவை சாத்தி முழக்காடு படிக்கிட்டு எங்க ஊழியத்தை பத்தி மனைவிட்டு எல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். ரெண்டு பேரும் ஷேர் பண்ணோம், உடனே ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணோம். உடனே திருப்பியும் என்னுடைய வழக்கத்தின் பிரகாரம் இந்த ஜப குறிப்புகள் எனக்கு லெட்டர் எழுதுறாங்களே, அந்த லெட்டர் எழுதுகிற ஜப குறிப்பெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி ராத்திரில தான் நான் ஜெபிக்கிறது. ஏன்னா காலையில நேரம் இல்லை. 3 ஆஸ்பத்திரியுடைய பொறுப்பு, காலையில் ஒரு ஆஸ்பத்திரி, மத்தியானம் சொந்த ஆஸ்பத்திரி, சாயந்தர நேரத்தில் சேலம் வந்துடுவேன், அங்க கிளினிக்ல பார்த்துருவேன். ராத்திரி வீட்டுக்கு வந்து 11 மணிக்கு. அதனால மார்னிங் மனசுல எனக்கு பிரேயர் லிஸ்ட் வச்சுதான் ஜெபிக்க முடியாது. அப்ப ரட்சிக்கப்பட்ட நாடுகளுக்கு ராத்திரில தான் அந்த ஜப குறிப்பு அப்படியே வச்சு எல்லாம் நடத்துறேன். இப்போ எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க, வாழ்க்கை துணைவி கிடைச்சிட்டாங்க. அப்ப ஜபத்திலையும் அவங்க துணையா இருக்கணும்னு சொல்லி அந்த ஜப குறிப்பு நீண்ட தாள் அதை ரெண்டா பிடிச்சு நீ பாதி நான் பாதி ஜெபிச்சா சீக்கிரம் ஜபம் முடிஞ்சிடும். அதனால நீ என் ஜபம் பண்ணு, நானும் ஜபம் பண்ணு. நான் எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணேன்னு தெரியல, எல்லாம் ஜபம் பண்ணி முடிச்சிட்டேன். கடந்த வந்து பார்த்தா ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா ஜப குறிப்பையும் கையில இருந்துதான் குடிச்சுக்கிட்டு. இப்ப எழுப்பினா உடனே ஜெபிப்பாங்க, ஆனா அது இருந்துட்டு வர்றதா இல்ல, அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஜப குறிப்பை கையில இருந்து ஒருவன் இவ்வளவு நிர்விசாரமா இருக்கிறாங்களே, என்ன ஊழியத்துக்கு இந்த தகுதி இல்லையே, தவறான ஒரு லைஃப் பார்ட்னர் நான் தெரிஞ்செடுத்துக்கணும். ஆண்டவரே நல்ல ஒரு ஊழியர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்துதானே இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க, என் ஊழியத்துக்கு ஈக்குவல் இல்லையே அவங்க. சரி, உடனடியாக என்ன நான் சரி பண்ணிக்கிட்டேன். உடனே ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் என்னுடைய தவறையும் ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பிச்சேன். கல்யாண கட்டணம் முதல் ராத்திரி ஆன்லைன் மாதிரி நான் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்பதான் மத்தவங்க யாரும் எனக்கு ஆலோசனை கொடுக்காம இருந்ததுனால தவறு நடந்துருச்சு. டாக்டர் பில்லிகரன் சொல்ற, ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் ஃபேமிலி, தேர்ட் மினிஸ்ட்ரி. முதலாவது கர்த்தர், ரெண்டாவது குடும்பம், ஊழியர்கள் மூணாவது தூக்கி போட்டுக்கிறார். சொந்த குடும்பத்தை சரியாக நடந்தாதவன் சபை எப்படி நடத்துவார்? ஆகவே சபைக்கு கர்த்தருக்கு குடும்பத்தை சொந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்றேன். சொந்த குடும்பத்தை சரியாக நடத்தணும். அப்ப குடும்பத்துக்கு முதல் இரண்டாவது இடத்த கடவுள் கொடுத்து சொல்ற, மூணாவது இடம் தான் ஊழியத்துக்கு. ஆனா நான் தவறு பண்ணிட்டேன். ஊழியம் ஊழியம் சொல்லி மனைவியை கவனிக்கல, குடும்பத்தை கவனிக்கல, எப்ப பார்த்தாலும் ஊழிய கடத்த ஆசீர்வதிச்சுவார். எத்தனை ஊழியக்காரங்க அந்த மாதிரி தவறு செய்யறாங்க தெரியும்? மனைவி கிட்ட உட்கார்ந்து பேச வேண்டியதில்ல, பிள்ளைக்கு எத்தனாவதுன்னு தெரியறதில்ல ஊழியக்காரங்களுக்கு. அவங்களோட நான் பட்டினி மனைவிக்கு தெரியவே தெரியாது.
அறியாம உங்களுடைய மினிஸ்ட்ரி உங்களுடைய ஊழியத்தை செய்த எனக்கு எனக்கு ஈக்குவலா என் மனைவியை கொடுப்பார். ரட்சிக்கப்பட்ட அந்த குவாலிஃபிகேஷன் மாத்திரம் தான் இருக்குது தவிர வேற ஆவிக்குரிய ஆழமான அனுபவம் இல்லை. மற்றவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற அந்த ஆத்திர பாரம் மனைவிக்கு இல்லை. அதை நீ தான் உண்டாக்கி ஆண்டவர் கிருபை செய்த 2000 ஆண்டவர்கள் கட்டமா வந்து நான் சொல்லியிருக்கேன் உன் கிருபை நான் என்ன பண்ணுற சிக்ஷை நான் கிருபியா சொல்லி கேட்கல அப்படின்னு ஒன்னு சிக்ஷை நான் இருக்க செய்ய நான் எவ்வளவு தூரம் சொல்லி எவ்வளவு பெண்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மனைவிட்ட சொல்லி விளக்கணும். சமாதானத்தோடு இருக்கும் தண்ணி தான்
அவனை கட்ட உயர்த்துவார். தாழ்மை உள்ளவனுக்கே கட்ட கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப உபவாசத்தினுடைய முதல் பகுதி முதல்ல முன்ன சரிப்படுத்த, ரெண்டாவது தாழ்ந்த சுபாவத்துக்காக, அடுத்தது உன்னுடைய பிள்ளைகளுக்காக, எந்தெந்த பிள்ளைங்க என்ன பழகணுமோ அதெல்லாம் நினைச்சு பாஸ் பண்ண, மூணாவது உன்னுடைய ஆஸ்திகளுக்காக, உன்னுடைய பொருளுக்காக, இன்னும் வேணும் அல்ல, இருக்கிற பொருளை நிம்மதியா ஆரம்பிக்கணும். இன்னைக்கு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் சம்பாதிக்கிறேன் சமாதானம் இல்லையே, அதே கடன் தான் இன்னும் மாறவே இல்லை. மகனும் சம்பாதிக்க வந்துட்டா ஆனா குடும்ப தரத்திலையும் மாறவே இல்லை. ஏன் கைதிலேயே சம்பளம் கிடைச்சிருக்கு, அது குடும்ப, ஆனா அதை அனுபவிக்க முடியாம தத்தடிக்கிறீங்களே, ஆசீர்வாதத்தை எங்கேயோ இழக்கிறீங்கன்னா இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.